ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தேன். இன்னைக்கு என்னோட சொத்துக்காக இவன் கிட்டே கெஞ்ச வேண்டியிருக்கேன். கௌதம், டென்ஷன் ஆகிறதால எந்த யூஸும் இல்லை, புரிஞ்சுக்க. லைஃபோட எண்டில் இருக்கும், நமக்கு வெங்கட்ரமணியோட ஹெல்ப் தேவை. இன்னிலிருந்து என் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு வச்சு, காலையில் கூட பேப்பரில் ராசி பலன்களை போட்டிருந்தோம். உன் வாழ்க்கையில் வேகம் அதிகரிக்கும், எதிர்பாராத விதத்தில் பணம் வரும், புதிய மனிதர்களை சந்திப்பேன், உன் பொண்டாட்டி உன் மேலே அன்பா இருப்பா, அப்படிலாம் இருந்தது. ஆனால் நிம்மதி மட்டும் இல்லை, நினைச்சா சிரிப்பா இருக்கு. ராசி பலன்ல போட்டிருக்கிறதெல்லாம் நடக்கலன்னு அடுத்து அவங்கிட்ட போய் சண்டை போடுவேல. அடுத்து அவங்கள தப்பு சொல்றதை விட்டுட்டு நாம கரெக்டா இருக்கணும். அப்பதான் நம்மள சுத்தி இருக்கிற உலகமும் கரெக்டா இருக்கும். இந்த மோசமான உலகத்துல எங்க அப்பா நல்லவரா வாழ்ந்தாரு, ரொம்ப நல்லவரா, எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சாரு, உங்களுக்கும். அவர் பேரை நான் கெடுக்க விரும்பல, இந்த கேஸை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். அதுக்கு நீங்கள் ஒன்று பண்ணணும், எங்கள் அப்பா உங்களுக்கு எழுதி வச்ச சொத்தில் பாதி எனக்கு கொடுக்கணும், 50-50. போதுமா? உனக்கு தான் எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாத, குடி கிளப்பு 1000 செலவு இருக்க. உனக்கு இப்படிலாம் பேச உனக்கு யாரையா தைரியம் கொடுத்தது? நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா? டிஐஎஸ் கம்பெனியோட ஒரே வாரிசு கௌதம் ஐயங்கார். நான் மறக்கலை, எதையுமே மறக்கலை. இந்த 10 வருஷத்துல நீ பார்த்த வேலை, இப்ப எல்ஐசி ஏஜென்ட் சொல்லி டாக்ஸி டிரைவரா இருக்கிறது, எதையுமே மறக்கல. ஆனா நீ தான் எல்லாத்தையும் மறந்துட்ட. வீட்டுல பொண்டாட்டி புள்ள இருக்கிறத மறந்துட்ட, அவங்களுக்கு ஒழுங்கா சாப்பாடு போடணுங்கிறத மறந்துட்ட, அவங்க ஃபியூச்சருக்காக சம்பாதிக்கணுங்கிறத மறந்துட்ட, உன் வாழ்க்கையை மட்டும் சந்தோஷமா வச்சுக்கிட்டு என் வாழ்க்கைய அழிச்சிட்டேன். இவ்வளவு பிரச்சனையிலையும் நான் ஏன் உன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கேன் தெரியுமா? லவ், உன் மேல இருக்கிற அந்த லவ் புரிஞ்சுக்க. வயசு கோளாறு, நீ அப்படிதான் பேசுவ. உங்க அப்பா ஒரு நாள் கூட இந்த மாதிரி என்கிட்ட பேசுனதில்லை, இதனால நான் கவலைப்பட போறதில்லை. உன்னோட நிலைமைக்கு நான் தான் காரணம்னு நீ நினைச்சிட்டு இருக்க. மொத்த சொத்து உன் பேர்ல எழுதி வச்சிருந்தா கூட 2.5 மாசத்துல அழிச்சிட்டு வந்து இங்க நிப்ப. உங்க அட்வைஸ் ஒன்றும் எனக்கு தேவையில்லை, முடிவா என்ன சொல்றீங்க? என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. உன்னை விட நம்ம கம்பெனி நம்பி 5000 குடும்பம் இருக்கு, அவங்க வாழ்க்கையை பார்க்கணும் முதல்ல. எதனா பேசணும்னா கோர்ட்டில் வந்து பேசு. இனிமே அழுது என்ன ஆயிட போகுது? மறுபடியும் எதையாவது பண்ணிட்டு வந்து நிற்பேன், நான் அழணும். இதானே நம்ம வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கு. நான் கிளம்புறேன். உங்க அப்பா உயிரோடு இருக்கிறச்சதான் நீ அவருக்கு நிம்மதி கொடுக்கல. இனிமே எல்லாவது உன் குடும்பத்தோட பேரை காப்பாத்து. உண்மையினே லைஃப்ல நீ எதையாவது உருப்படியா பண்ணணும்னு நினைச்சேன்னா கௌதம் கிட்ட போய் உன் தோல்வியை ஒத்துக்க. கௌதம், தேங்க்ஸ் பூஜா, நீயாவது என்ன புரிஞ்சுக்கிட்டே. டோன்ட் வரி பூஜா, நான் மறுபடியும் வருவேன், நிச்சயமா வருவேன், நீ மட்டும் என் கூடவே இரு. கடைசி வர ஃப்ரெண்டா உன் கூடவே தான் இருப்பேன் கௌதம். காசுக்காக தான் நீங்கெல்லாம் என் கூட சுத்திட்டு இருந்தீங்கன்னு எனக்கு புரிய வச்சதுக்கு. கெட் லாஸ்ட். எங்க போறது?
கிட்டத்தட்ட இப்ப நானும் உன்ன மாதிரிதான் தெருவில் நிக்கிறேன். நாலு கட்டிங் ராவாச்சாதான் சரியா இருக்கும். எங்க போலாம்? என்ன பாக்குற? ஃபாரின் சார் வாசனைய காரணம் போதை வருமா? போதும், வீட்டு கிளம்பு. வீட்டுக்கா? எந்த வீட்டுக்கு? என் வீடு தான் பஸ்ல கோயம்புத்தூர் போயிடுச்சு. யாருக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டனும் அவளே என்ன புரிஞ்சுக்கல. கிருமி என்ன இருக்கு? என்ன பாக்குற? என்னோட பர்த்டேக்கு உன்னோட ஸ்பெஷல் கிஃப்ட். தேங்க்ஸ். உனக்கு இன்னைக்கு பர்த்டேவா? மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. ஓ, ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. ஆமா, அவனுக்கு எவ்வளோ லாஸ்? 500 கோடி. அஞ்சுக்கு அப்புறம் எத்தனை சேபரும் தெரியுமா? அதான் போயிடுச்சு. இவ்வளவு பிரச்சனையிலையும் நான் ஏன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கேன் தெரியுமா? லவ் மேல இருக்கிற அந்த லவ்.
தேங்க்ஸ். டாடி கேக் கட் பண்ணுங்க டாடி. கட் பண்ணுங்க டாடி. ஹாப்பி பர்த்டே அப்பா. ஹாப்பி பர்த்டே டு யூ. என்ன பர்த்டேக்கு பார்ட்டி எதுவும் இல்லையா? கோடி கோடியா காசு வச்சு ஓசி குடி காசு பறையடா போட. இனிமே நான் குடிக்க போறதில்ல. என்ன வேணும் உனக்கு இப்ப? இது எங்க அப்பா எனக்கு எழுதின உயில். இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. உன் விஷயத்துல உங்க அப்பா உன்ட்ட தோத்துட்டாருன்னு நினைச்சேன். இல்ல கௌதம், ஆஃப்டர் ஆல் அவர் கார்டியன் தானே. இந்த சொத்து எல்லாம் உன்னோட தான், எப்ப வேணா எடுத்துக்கோ. இல்ல எனக்கு தேவைன்னு நான் கேக்குறேங்க. ஹலோ, கண்ணு தெரியல மிஸ்டர். ராங்கா வந்தது நீ, என்ன கேக்குறியா? இவ்வளவு பெரிய வண்டி உனக்கு ஓட்ட கொடுத்தது யாரு? யூ ஸ்டூபிட் வுமன் டிரைவர். ஹலோ ஹலோ, முதல்ல கைய கீழே இருக்கு, டவுன் டவுன். உனக்கு தான் வண்டி ஓட்ட தெரியல. இவ்வளவு பெரிய கேட்ல இருந்து வெளியில வரும்போது சிக்னல் பண்றது இல்லை.